அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அந்தியோதயா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டு அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். 2023-24 ஆண்டுக்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்த சிறந்த கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை வழங்கினார். சிறந்த கைத்தறி நெசவாளர்கள் 6 பேருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், சிறந்த வடிவமைப்பாளர்கள் 3 பேருக்கு தலா 40,000 ரூபாயும், போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளம் வடிவமைப்பாளர்கள் 3 பேருக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. அப்போது கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, தலைமைச் செயலாளர் ஆர் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் ஸ்மர்த் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு அடிப்படை நெசவு பயிற்சி அளிக்கும் பணி சேலத்தில் தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு இந்த பயிற்சி 45 நாட்களுக்கு வழங்கப்படும். நெசவாளர் சேவை மையம் சார்பில் ஊக்கத்தொகையுடன் அளிக்கப்படும் இந்த பயிற்சி முகாமை இந்த மையத்தின் துணை இயக்குநர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சிக்கு பின் இவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் தறி உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்படும். சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனமான ஐஐடியின் பேராசிரியர் ரவீந்திர கெட்டுவுக்கு சர்வதேச கட்டுமான பொருட்கள் அமைப்பின் உயரிய கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. ரயிலம் என்ற கட்டுமான பொருட்கள் அமைப்புகள் கட்டமைப்புகளுக்கான ஆய்வகங்கள் மற்றும் நிபுணர்களின் சர்வதேச கூட்டமைப்பின் கௌரவ உறுப்பினர் என்ற உயரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. புதுக்கோட்டை அருகே காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். நமன சமுத்திரம் அருகே காரில் இறந்த நிலையில் கிடந்தது சேலம் தொழிலதிபர் மணிகண்டன் குடும்பத்தினர் என தெரியவந்துள்ளது. இவரது மனைவி நித்யா, தாயார் சரோஜா, மகன் தீரன், மகள் நிகரிகா ஆகியோரது உடல்களை மீட்ட புதுக்கோட்டை காவல்துறையினர் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கான காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அக்டோபர் 7 பள்ளிகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதால் அதுகுறித்த அறிவிப்பு இன்றே வெளியாகும் என தெரிவித்திருந்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே 100 ஆண்டு பழமை வாய்ந்த பிரான்மலை ஷேக் அப்துல்லா தர்காவில் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட 3 சந்தனக்குடங்களுடன் மத நல்லிணக்க சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி துவா ஓதப்பட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின் ஒளியில் ஜொலித்த சந்தனக்கூடு ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. வழிநெடுகிலும் இந்து மற்றும் முஸ்லிம் என அனைத்து மதத்தினரும் வழிபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்த தங்கத்தின் விலை நேற்று சவரன் 7,000 ரூபாயை எட்டியது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 56,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 7,060 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.